நான் எப்பவுமே விருதுகளையும் சாதனைகளையும் பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. இதெல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு ஒரு கூடுதல் பரிசா தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி தி கிங் விராட் கோலி சூப்பரான பதில கொடுத்திருக்காரு. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையேயான மூணாவது ஒரு நாள் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, விராட் கோலி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில்டா பாக்கலாம். இலங்கைக்கு எதிரான மூணாவது ஒரு நாள் போட்டியில 110 பந்துகள்ல 166 ரன்களை எடுத்து விராட் கோலி சூப்பரா விளையாண்டாரு. ஆட்டநாயகன் விருதியுமே தட்டி தூக்குனாரு. இந்த இன்னிங்ஸ்ல அதிகபட்சமா விராட் கோலி 8 சிக்ஸர்களை விளையாசினாரு, 13 பவுண்டரிகளை பறக்க விட்டாரு. சொந்த மண்ல அதிக சதங்களை விளையாசியிருந்த சச்சின் டெண்டுலரோட சாதனையை முறியடிச்ச விராட் கோலி ஒட்டுமொத்த ஒரு நாள் கிரிக்கெட்லயுமே தன்னோட 46வது சதத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சர்வதேச ஒரு நாள் கிரிக்கெட்ல அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியல ஜெயவர்த்தனை பின்னுக்கு தள்ளி விராட் கோலி இப்ப 5வது இடத்தையும் பிடிச்சிருக்காரு. இந்த நிலையில தான் விராட் கோலி தொடர் நாயகன் விருதை வின் அவர் பேசியிருக்க வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை